ஸோ வணக்கம் நண்பா, இந்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதியோட லியோ படத்தில் இருக்க அப்டேட் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா ரொம்ப டெண்டாக போயிட்டு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட லியோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் கேமியா ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தான் நிறைய பேர் இதை பற்றி சொல்லிட்டு இருந்தாலுமே இன்னும் அஃபிஷியலாக நியூஸ் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண. ரீசெண்டாக நம்ம தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டது கூட நம்ம தளபதியோட லியோ படத்தில் நடிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை தனுஷ் வந்து லியோ படத்தில் இருந்தானா வேற லெவலில் இருக்கும். ஸோ பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எல்ஜி வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லியோ படத்தோட சாங் ரைட் பண்ற விஷ்ணு என்ன சொல்லியிருக்காரு, ரீசெண்டா அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா லியோ படத்தோட இன்ட்ரோ பிளாக் சீன் வந்து வேற லெவல், டிஃபரெண்டா ஒரு பிளாக் சீன் வந்து நீங்க பாப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சீனை வந்து நடிக்கிறதுக்கு தளபதி வந்து அக்செப்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு போர்ஷன் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தளபதிய டிஃபரெண்டான ஒரு டயலாக்லயும் டிஃபரெண்டான ஒரு லுக்லயும் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஒரு சீன் எப்படி இருக்கும்னு நம்ம கிரியேட் பண்ணி பார்த்தோம்னா, சோ ஒருவேளை மாஃபியா கேங் டோட்டல் கேங்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீன் அப்ப இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கைதி மூவில ஆக்ட் பண்ண அஜய் சகவன் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம கைதி மூவி நல்லா டீகோட் பண்ணி பார்த்தோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கோஸ்ட பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா அப்படின்ற மாதிரி கால் பேசிட்டு இருப்பாரு. ஸோ மேபி அது வந்து நம்ம தளபதி கூட பேசுற மாதிரி நிறைய பேர் கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ லியோ கூட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா செட் ஆகுது. நம்ம லோக்கி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு இன்ட் வந்து எல்சிக்கு வந்து கொடுத்துருக்காரு, நம்ம எதுவுமே கவனிக்காம பாத்தீங்கன்னா எல்சி கொடுக்காம இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ டோட்டலா படம் வரும்போதே தெரியும் எது இதுக்குள்ள எங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். லியோ படம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எல்சிக்குள்ள வர மாதிரி இருக்காது. ஸோ ஏதோ ஒரு சீன் மட்டும் பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா எல்சிக்குள்ள கனெக்ட் பண்ற மாதிரி இருக்காது. லியோ படத்தை ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டோரியா கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு சீன் வந்து எல்சிக்குள்ள கனெக்ட் பண்ண வாய்ப்பு. உதாரணத்துக்கு விக்ரம் மூவில பாத்தீங்கன்னா கைதி மூவிக்கான ரெஃபரன்ஸ் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி பாத்தீங்கன்னா கைதி லியோ மூவில வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கைஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம். பாய் பாய், லவ் யூ ஆல்.